வணக்கம் மாணவ மாணவிகளே, 12ஆம் வகுப்பு தொழிற்கல்வி பாடப்பிரிவு உணவக மேலாண்மை ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்டில் இப்போ நம்ம பாடம் 7 பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த வகுப்பில் நம்ம தலைமை பண்புகளை பற்றி தான் முக்கியமாக நம்ம படிக்க போகிறோம். தலைமை பண்புகளையும் அதில் என்னென்ன வகைகள் இருக்குது. தலைமை ஏற்பதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு நிறுவனத்தின் தலைமை வந்து இந்த மாதிரியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், அவருடைய குணநலன்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர் எப்படி செயல்திறனை பணியாளர்களிடம் மதிப்பீடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த தலைமைக்கெல்லாம் வந்து ஒரு இது பண்ணுறாங்க, ஒரு கிளாசிஃபை பண்ணுறாங்க, அதுலேயே வகைகள் இருக்குது. முதல்ல பார்த்திங்கன்னா சர்வாதிகார தலைமை, ஆட்டோக்ரேட்டிக் லீடர்ஷிப். 2, ஜனநாயக தலைமை, டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப். 3, சுதந்திரமான தலைமை, லேசி ஸ்பேர் ஆர் ஃப்ரீ ரெயின் லீடர்ஷிப் என்பது. 4, அதிகாரத்துவ தலைமை, பியூரோக்ராட்டிக் லீடர்ஷிப். என்னடா பேரெல்லாம் வித்தியாச வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு, அதாவது தலைமை ஏற்பவருடைய குணங்களுக்கு தகுந்தவாறு அதை எப்படி பணியாளர்களை அப்ரோச் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் இந்த தலைமையை வந்து கிளாசிஃபை பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா சர்வாதிகார தலைமை, பேரலே இருக்கு இல்லையா சர்வாதிகாரம் என்பது. சர்வாதிகார தலைமை என்பது என்னென்னா அவங்க சொல்கிறது தான் சட்டம், அதை யாருமே மீற முடியாது. இதுலேயே 2 வகை இருக்குது. ஒன்று வந்து ஒரு பாசிட்டிவ், இந்த 2 எக்ஸ்ட்ரீம்னு வச்சுக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா பாசிட்டிவ், அது வந்து இரக்கமுள்ள சர்வாதிகாரம். நெகட்டிவாக இருக்கிறது கடுமையான அல்லது கண்டிப்பான சர்வாதிகாரம் என்பது. கண்டிப்பான அல்லது கடுமையான சர்வாதிகாரம் என்பது டஃப் ஆட்டோக்ராட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஹார்ட் பாயில்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஹார்ட் பாயில்னா கடினமான கொதிக்கிற தன்மை அப்படிம்பாங்க. எப்படின்னு சொன்னால் அதை மனசாட்சியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மிக மிக கண்டிக்கக்கூடிய தலைமையாக இருக்கும். நான் சொல்கிறேன் நீ கேட்கணும், இது தவிர என்கிட்ட நீ எந்த கேள்வியும் எடுத்து கேட்கக்கூடாது, அப்படி இல்லை என்றால் கடுமையான தண்டனை கொடுக்கப்படும். இதை வந்து பொதுவாக எல்லா நிறுவனங்களும் இதை ரொம்ப ஊக்கப்படுத்துவது கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே கடுமையை வந்து பணியாளர்கள் மேலே காட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் பணியாளர்கள் ரொம்ப மனசு விரக்தி ஆயிடுவாங்க. அந்த எப்போ பார்த்தாலும் ஒரு பயம், ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு பதட்டம், இந்த பதட்டத்திலேயே செயல்திறன் பாதிக்கப்படும். அவர்களுக்கு ஒரு அனுசரணையான ஒரு இதுவோ எந்த ஊக்கமோ எதுவுமே இருக்காது. ஆனால் தங்களுடைய மேலாளர்கள் என்ன செயல்திறனை எதிர்பார்க்கிறார்களோ அதை அடையும் வரை இந்த சர்வாதிகாரம் விடாது. தலைமை என்ன செய்யும், கரெக்டாக நான் என்ன சொல்கிறேனோ அந்த ஃபீட்பேக் எனக்கு வேணும், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உன்னோட பொதுவாக உன்னுடைய ஊதியம் கட் பண்ணுவாங்க, இல்லாட்டி வேறு விதமான தண்டனைகள் இருக்கும், லீவ் இருக்காது. இல்லை போன வகுப்புலேயே படித்தோம் இல்லையா என்னென்ன எதிர்மறை ஊக்கமளித்தல்ங்கிறது, அது எல்லாமே இந்த கடுமையான அல்லது கண்டிப்பான சர்வாதிகாரத்தில் இருக்கும். இப்போ இரக்கமுள்ள சர்வாதிகாரம் அப்படின்னு சொன்னால் இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பெட்டர்னலிஸ்டிக் லீடர் அப்படின்றாங்க, தந்தையை போன்றவர் தலைமை. இப்போ ரொம்ப இரக்கமான சுபாவமுடையவர் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் தான், ரொம்ப தட்டி கொடுத்து போனாலும் அதுவும் பிரச்சனையாகும். சில சமயம் ஊழியர்களிடம் மனக்கசப்பு ஏற்படும், இவர்கிட்ட ஒரு மாதிரி இருக்காரு, எங்கிட்ட ரொம்ப இதாக இருக்காரு அப்படிங்கும் பொழுது ஊழியர்கள்ட்ட கொஞ்சம் லெத்தார்ஜிக் வந்துடும். ஸோ அதை வந்து செய்யாமல் ஒரு தட்டி கொடுத்து ஊக்குவித்து தண்டனைகளை குறைத்து வேலை வாங்குவது அப்படின்னா இரக்கமுள்ள சர்வாதிகாரம் என்பது. அப்போ சர்வாதிகார தலைமை ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஷிப்பில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால், என்ன வந்து மேலாளர் உணவக நிறுவனம் என்ன எதிர்பார்க்கிறதோ அந்த செயல்திறனை கொண்டு வந்து விடலாம். ஆனால் பணியாளர்கள் சந்தோஷமாக இருப்பாங்களா, மகிழ்ச்சியுடன் பணியாற்றுகிறார்களா, அவர்கள் மேலே மேலே அப்ரிஷியேட் ஆகி வேலை செய்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து சர்வாதிகார தலைமை, அவர்களுக்கு எந்த சாய்ஸு கிடையாது, அவர்கள்ட்ட எந்த ஆலோசனையும் கேட்க மாட்டாங்க, எந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. இதுதான் வந்து சர்வாதிகார தலைமை என்பது. இதில் பாருங்கள், உங்களுக்கு ஒரு கார்ட்டூன் பிக்சரே காமிக்கிறாங்க, அவர் ஆர்டர் பண்ணுறாரு, கீழே இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, என்ன செஞ்சாலும் அவர் சொல்கிறத கேட்கணும். ஜனநாயக தலைமை 2, டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப், பேர்லேயே டெமோக்ரஸி இருக்கு இல்லையா. அப்போ வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொரு பேர் வந்து பங்கு பெறும் தலைமை அப்படின்னு சொல்கிறாங்க, பார்ட்டிசிபேட்டிங் லீடர்ஷிப், பகிர்ந்தளிக்கும் தலைமை, ஷேர்டு லீடர்ஷிப். அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப்பில், டெமோக்ரஸின்னா நம்ம மக்களாட்சி நமக்கே தெரியும், எல்லாருக்கும் அந்த சுதந்திரம் உண்டு, நம்ம பேசக்கூடிய சுதந்திரம் இருக்கும். அப்போ என்ன செய்வாங்க, ஊழியர்களிடம் உங்களுக்கு இது ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனையை கேட்பாங்க. ஒரு பகிர்ந்தளிக்கக்கூடிய தன்மை இருக்கும், நீ சொல்கிற சஜஷனை நாங்கள் கேட்குறோம்,
ஆனால் அது சரியா என்பதை யார் முடிவு பண்ணுவாங்க? தலைமை தான் முடிவு பண்ணும். இல்லாட்டி மெஜாரிட்டி கவுண்ட்ஸ், அதிகமாக யார் என்ன சொல்கிறாங்களோ அதை எடுத்துக்கலாம். அதுதான் ஜனநாயகம். அப்போ இந்த தலைமை வந்து அநேக உணவக நிறுவனங்களில் இருக்கும். ஏனென்றால் வந்து இது வந்து பணியாளர்களுக்கும் ஒரு பகிர்ந்தளிப்பை கொடுக்கறதுனால இந்த ஜனநாயக தலைமையை நிறைய நிறுவனங்கள் ஃபாலோ பண்ணு. பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் உங்களுக்கே காமிச்சிருப்பாங்க, ஒரு தலைமை மேலே இருக்கக்கூடியவர் கீழே இருக்கவங்களை எல்லாம் வழிகாட்டி எடுத்து செல்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா லேசி ஸ்பேர் ஆர் ஃப்ரீ ரெயின் லீடர்ஷிப் என்பது சுதந்திரமான தலைமை. பேர்லேயே சுதந்திரம் இருக்குது. இங்கே வந்து என்ன தாரக மந்திரம்னா எந்த தலைமையும் கிடையாது, யாருமே தலைவர் கிடையாது, யாரும் மேலாளர் கிடையாது. அதுக்காக எல்லோரும் போய் உட்காந்துக்கலான்னு அர்த்தம் கிடையாது. அப்போ இங்கே இருக்கிறவங்கெல்லாம் எப்படி இருக்கணும்? அனைவருமே பொறுப்பானவர்களாக இருக்க வேண்டும், முயற்சி செய்பவர்களாக இருக்க வேண்டும், எந்த வித தவறும் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும், நிறுவனத்திற்கு உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நடக்கிற காரியமா? அப்போது எந்த தலைமையும் இல்லை என்பது வந்து எப்படிப்பட்ட அதிகாரம் இருக்கிற கையில் இது இருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த நிறுவன ஓனர்ஸே ஊழியர்களாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களே சேர்ந்து அந்த நிறுவனத்தை நடத்துகிறாங்க அப்படிங்கும் பொழுது அவரவர்களுடைய பொறுப்புகளை அவரவர்கள் உணர்வார்கள். அதுக்காக மேலாளர் கால் நீட்டிட்டு உட்காந்துக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை, அவர் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் எல்லாருமே அவரவர்களுடைய பொறுப்பை செய்தாகணும். அப்படி இருந்தால் தான் இந்த தலைமை வந்து சுதந்திரமான தலைமை அப்படிங்கிறத நம்ம செய்யலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்துவ தலைமை. அதிகாரத்துவ தலைமை அப்படிங்கிறது பியூரோக்ரட்டிக் லீடர்ஷிப். இதிலே பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் முன்னாடி நிற்கிறாரு, பின்னாடி வந்து எல்லா பின்னாடி இருக்கக்கூடிய பணியாளர்களும் சந்தோஷமாக நிற்கிறாங்க. இந்த அதிகாரத்துவ தலைமையில் மேற்பார்வையாளர் அதாவது மேலாளருக்கே வந்து பொறுப்புகள் கம்மி தான். பொறுப்புகள் கம்மினா அவருக்கே அதிகாரம் கம்மி தான். யார் மேலே தலைமையோ அவங்க ஆல்ரெடி வந்து எல்லா அந்த பிரின்சிபல்ஸ், பணிக்கொள்கைகள், பணிகள் எல்லாத்தையும் அவங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்க. செயல்முறைகள், பணிக்கொள்கைகள் எல்லாம் ஆல்ரெடி செட். அதுலேருந்து நம்ம மீற முடியாது, அதை நம்ம எல்லாரும் பின்பற்ற வேண்டும். இதுதான் ரூல். அப்போ அந்த விதியை மாற்ற முடியாது. அதனால தான் அது பேர் அதிகாரத்துவ தலைமை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதிகாரம் வந்து யாருடைய கையில் இருக்கிறதோ அவங்க தான் எல்லாம் செய்வாங்க. மேலாளர் வந்து சரியாக அந்த பணியாளர்களை வழிநடத்துவார், சரியாக ஊக்கம் அளித்து என்ன வந்து நிறுவனத்தினுடைய டார்கெட்டோ என்ன வந்து குறிக்கோளோ அதை அடைவதற்காக அவர் வழிநடத்துவார். இதுதான் அதிகாரத்துவ தலைமை. இப்போ சிறந்த தலைமையினுடைய குணங்கள் என்ன? குவாலிட்டிஸ் ஆஃப் எஃபெக்டிவ் லீடர்ஷிப் அதுலேயே போட்டிருக்கு, சிறந்த தலைமையின் குணநலன்கள். ஒரு தலைவர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும், அவருக்கு என்ற சில குணநலன்கள் இருக்குது, அதை எப்படி நம்ம என்னென்னலாம் எதிர்பார்க்குறாங்க எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா உடல் மற்றும் மன வலிமை, ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் விகர். ஒரு மேற்பார்வையாளரோ இல்லை ஒரு மேலாளரோ அவருக்கு வந்து எப்போவுமே 24 மணி நேரம் பணி இருந்துகிட்ருக்கும். அவரோட பணி செய்யும் நேரம் அப்படிங்கிறத கரெக்டாக ஒரு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இது வந்து நிர்வாக அமைப்பு வரைபடத்துலேயும் பார்த்தோம், திரும்ப மேலாண்மையிலையும் பார்த்தோம். அவர் வந்து ஆல்வேஸ் வந்து அவைலபிள் பர்சன், எல்லாருக்கும் வாண்டட் பர்சன். அப்போ அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல அவருக்கு நல்ல உடல் வலிமை வேணும். உடல் வலிமை மட்டும் இருந்தால் போதுமா, நல்ல மன வலிமை வேணும். ஏன்னா பணியாளர்கள் யார் யார் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. மேலே இருக்கிற அதிகாரம் என்ன சொல்லுவோம், நீ கீழே போய் பணியாளர்களை முதல்ல சரி பண்ணு. எங்களுக்கு வேணுங்கிறது எஃபிஷியன்சி, ஒர்க் எஃபிஷியன்சி தான் எங்களுக்கு வேணும், செயல்திறன் சரியாக இருக்கணும். அப்போ செயல்திறன் சரியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நீ பணியாளர்களை எப்படி வேலை வாங்கணுமோ அப்படி வேலை வாங்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போது நல்ல மன வலிமை வேணும், எல்லாத்தையும் தாங்கக்கூடிய மன வலிமை. அதில் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். நல்லது பணியாளர்கள் வந்து நல்லா வேலை செஞ்சு நல்ல செயல்திறன் நல்ல வருமானம் அப்படின்னு சொன்னால் உங்களை தலைமை கூப்பிட்டு பாராட்டுவாங்க உங்களே. பட் அதே சமயம் ஏதாவது ஒரு குறைபாடு ஏற்பட்டாலோ கட்டாயமாக திட்டு வாங்குறது முதலாளர் மேலாளராக தான் இருப்பார். அப்போ இரண்டுமே வேணும். அதுக்காக உட்காந்துட்டு ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தால் அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரியாது. அப்போ அவர் ரெண்டுமே அவருக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தார்னா தான் அவருடைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு நல்ல வலிமை இருக்கும். இதுதான் முதல் குணமாக சொல்கிறாங்க. அடுத்தது மன எழுச்சியில் நிலைப்புத்தன்மை, இமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி. இதுவும் ஏகதேச மன வலிமை மாதிரி தான். இப்போ பணியாளர்கள் எப்படி இருப்பாங்க? பணியாளர்களுக்கு பிரச்சனைகள் வரும், பிரச்சனைகள் வராமல் இருக்காது. அப்போ பிரச்சனைகள் வரும்போது அதை எப்படி வந்து ஒரு அவர் கருத்து வேற்றுமைகள் இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு தலைமை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, அவர் இமோஷ்னலாக எதையுமே முடிவு பண்ணக்கூடாது, அதாவது உணர்வு பூர்வமாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி பாரபட்சமும் இருக்கக்கூடாது. பணியாளர்களை கூப்பிட்டு என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது, அந்த பிரச்சனையை சரி செய்வது கூட
சரியான நிலையில் இருக்கணும், அதாவது நம்மளுக்கு இமோஷனல் ஸ்டெபிலிட்டி இருக்கணும் மேலாளருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ஐயோ பாவம் இவங்க, ஐயோ இவர் பணி செய்யலைன்னா பாவம் பரவாயில்ல அவருக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இப்படி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. காரணங்களை சரியாக அலசி ஆராய்ந்து, ஆனால் எதுவாக இருந்தாலும் எஃபிஷியன்சி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், செயல்திறன் கட்டாயமாக சரியாக இருக்கணும். அப்போ அதுக்கேற்றவாறு தான் ஊழியர்கள்ட்ட அவர் நடந்துக்கணும். அடுத்தது இரக்கம். சரி இப்படி சொல்லிட்டாங்களே அதனால் கொஞ்சம் கூட அவங்கக்கிட்ட நம்ம ஜெனியூனாக நடந்துக்க கூடாது அப்படிங்கிறது கிடையாது. எம்பத்தி, எம்பத்தி அப்படிங்கிறது இரக்கம். இரக்கம் எப்படி, நம்ம ஏற்கனவே சொன்னாலே இரக்கமுள்ள சர்வாதிகாரம் அப்படின்னு, அதுக்காக ஒரேடியாக நம்ம விட்டுற முடியாது. ஆனால் நாம் அந்த பணியாளராக இருந்தால் என்ன செய்திருப்போம்? அப்போ என்ன பண்ணுறது, அந்த ஊழியர்களுடைய நிலையில் நம்மை வைத்து பார்ப்பது. அந்த மேலாளர் என்ன பண்ணுவார், அந்த ஊழியரை நான் பணியாற்றியிருந்தால் எந்த தவறு செய்திருப்பேனா, இந்த இதை நான் பண்ணியிருப்பேனா, இந்த பணியை நான் செஞ்சுருப்பேனா அப்படின்னு அவர்கள் நிலையில் பொருத்தி பார்த்து சரியாக ஜஸ்ட்டு, சரியான ஜஸ்டிஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி ஊழியர்களினுடைய பலம், பலவீனம், அவர்களுடைய தேவை என்ன எல்லாத்தையுமே அவர் ஒரு இரக்க சுபாவமுள்ள மனதோடு அவர் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊக்கமளித்தல், மோட்டிவேஷன், நம்ம தான் மோட்டிவேஷன் பற்றி நிறையா படித்தோம். இந்த ஊக்கமளித்தல் என்பது எல்லா நிலைகளிலும் இருக்கும், எல்லா பணி நிலைகளிலுமே மேலாளர் இந்த ஊக்கமளித்தல் என்பதை விடவே கூடாது. அது பாசிட்டிவ் மோட்டிவேஷனாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. நெகட்டிவ் மோட்டிவேஷனை என்னைக்காவது ஒரு நேரம் எடுத்துக்கலாம், அதுக்காக கண்டிப்பாக எல்லாமே இருக்க முடியாது. அப்போ பாசிட்டிவ் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், தட்டி கொடுத்தல், ஊக்கமளித்தல், அவருடைய செயலை பாராட்டுதல், அனைவரின் முன்னாலும் பாராட்டுதல், அவருக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது, அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வேஜஸ் கொடுக்கறதுக்கு தலைமையிடத்தில் ரெக்கமெண்ட் பண்ணுறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இல்லை ஃபோர் பீஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, ப்ரெஸ்டீஜு, பே, இதெல்லாம் நம்ம கொடுக்கறதுக்கு அவர் முன்னேற்பாடு செய்யலாம். ஸோ ஊக்கமளித்தல் அப்படிங்கிறது கட்டாயமாக தலைமை பண்பாக கொள்ளப்படுகிறது. தகவல் தொடர்பு திறன், அவர் எப்படி இருக்கணும் தகவல் தொடர்பு திறனில், நல்ல எஃபிஷியண்டாக இருக்கணும். எப்படி, இவர் மேலேருந்து மேலதிகாரி என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை வந்து கீழுள்ள பணியாளருக்கு கூட தெரியப்படுத்துகிற அளவுக்கு அவருக்கு நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கணும். ஒரு சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன், இவங்ககிட்ட சொன்னால் கரெக்டாக இவங்ககிட்ட போகும், மாறி மாறி போகிறதில்ல இன்ஃபர்மேஷன். இப்போ நாளைக்கு ஒரு விருந்து நடைபெறுகிறது, அதற்கான உணவகத்தில் வந்து எல்லா ஏற்பாடு பண்ணணும், இத்தனை விருந்தினர்கள் வர்றாங்க, ஒரு உடனடியாக ஒரு டூ டேஸில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி இருந்தே அவங்க வந்து எல்லா அப்பாயின்மெண்ட்டும் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உடனடியாக ஒரு விருந்து நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மேலாளர் என்ன பண்ணணும், கீழே உள்ள பணியாளர் வரைக்கும் எல்லாருக்கும் அவர் ரெடி பண்ணணும். அப்போ சரியான தகவல் தொடர்பு திறன் அவருக்கு இருந்தால் அவர் சொல்கிறத முதல்ல இவங்க கேட்கணும், அந்த மாதிரி செய்ய வைக்கணும். அவர் மேலே அவ்வளோ மதிப்பு மரியாதையும் அவர் ஏற்கனவே கொண்டு வந்திருக்கணும், அப்போ தான் வந்து அவர் சொல்கிறத அவங்க கேட்பாங்க. ஸோ இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு பண்பு. அடுத்து வழிகாட்டும் திறன், எபிலிட்டி டு கைட். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், இப்போ ஒரு உணவு வகை புதுசாக தயாரிக்கிறாங்க, அன்றைக்கி நிறைய விருந்தினர்கள் வந்திருக்காங்க, அந்த உணவு வகை வந்து கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, சரியாக வரலை. அப்போ பணியாளர்கள் என்ன பண்ணுவாங்க, ஈவன் தலைமை சமையற்காரர் கூட பயங்கரமாக அப்செட் ஆயிடுவார், ஐயோ எல்லாம் வெளியில் உட்காந்துருக்காங்க கெஸ்ட்டு, நாங்கள் உடனே எல்லாம் சர்வ் பண்ணணும், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ மேலாளர் அவர் போய் ஒரு ஓரத்தில் உட்காந்தா என்னாகும், உட்கார முடியாது. அந்த உற்பத்தி மேலாளர் என்ன பண்ணணும், உடனே வந்து அது என்ன எப்படி ரெக்டிஃபை பண்ணணும், அதை சரியான வழிகாட்டுதலுடன் அவர் செய்யணும். தட்டி கொடுப்பதோ இல்லை அதற்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் அவரே முதல்ல சிந்திச்சு வச்சுருக்கணும். அதை தான் பின்னாடி நடக்கக்கூடிய பிரச்சனையை கூட அவர் சிந்திச்சு வச்சுருக்கணும், இப்படி நடந்தால் என்ன செய்யலாம், அப்படி நடந்தால் என்ன பண்ணலாம். பாசிட்டிவாக இருந்தால் ஓகே, நெகட்டிவ்ஸை வந்து எப்போவுமே அவர் ஃபோர்காஸ்ட் பண்ணி வைக்கணும், முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி முன்னுரிமைகள், முன்னுரிமைகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், எது எந்த வேலையை முதல்ல செய்யணும் அப்படிங்கிறது இவர் தெளிவாக இருக்கும், அப்போ தான் சரியான வழிகாட்டுதல் நடக்கும். அப்போ வழிகாட்டும் திறன் என்பது இவர் எந்த இடத்துல ஊக்குவித்து அந்த பணியாளர்களை சரியான டைரக்ஷனில் கொண்டு போகிறாரோ அப்போ லாபமும் தானாக தேடி வரும். இது வந்து முக்கியமான தலைமை பண்பு. அடுத்து சமூக தொடர்பு, சோஷியல் எபிலிட்டி, எப்படி பணியாளர்களிடம் அவர் பழகுகிறாரு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்டு மாதிரி தோல் மேலே கை போட்டுட்டு இருந்தால் அவன் மதிக்கவே மாட்டான் மேலாளர். அப்போ என்ன செய்யணும், சரியான அவருக்கு கீழே விசுவாசம் காமிக்கிற மாதிரி, அவர் சொல்வதை கேட்பது போல அவர் முதல்ல சரியாக இருக்கும், அவர் வந்து உணவகத்தினுடைய விதிமுறைகளை சரியாக பின்பற்ற வேண்டும், அந்த விதிமுறைகளையும் செயல்முறைகளையும் அவர் சரியாக, அவரே ஒரு எக்ஸாம்பிளாக ரோல் மாடலாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவர் கீழே இருக்கக்கூடிய பணியாளர்கள், எங்கள் மேனேஜர் சொன்னார்ப்பா அவர் சொல்கிறத நாங்கள் கேட்டு தான் ஆகும், கேட்போம்,
அப்படிங்கிற ஒரு இதை வந்து அந்த விகரை வந்து அவர் கொண்டு வரும். அப்போ எல்லார்கிட்டேயும் ஒரு நல்ல ஒரு சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து கட்டாயம் வந்து ஒரு மேலாளர் மெயின்டைன் பண்ணணும். தொழில்நுட்ப திறன், இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம சிஸ்டமில் தான் வேலை செய்கிறோம். எல்லாமே ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸு, ஸ்மார்ட் ஃபோன்ஸு, எல்லாமே ஸ்மார்ட் ஒர்க் தான். அப்போ அந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இவர் எப்போவுமே அப்டேட்டடாக இருக்கணும். யார் மேலாளர் அப்டேட்டட்னு சொல்கிறது வந்து டெக்னிக்கல் விஷயம் மட்டும் கிடையாது, அவருடைய சப்ஜெக்டில் உணவக நிறுவனத்தை பற்றி அக்குவர ஆணி வர அவர் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அவர் தெரிஞ்சிருந்தா தான் அவருக்கு கீழே உள்ள பணியாளர்களுக்கு எப்போ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு தகவல் சுரங்கம் போல் அவர் செயல்பட வேண்டும். அப்போ அந்த தொழில்நுட்ப திறன்கிறது ரெண்டுலேயுமே அவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஈவன் ப்ராக்டிக்கலாக இருந்தாலும் சரி, தியரியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் அவர் வந்து அந்த நிறுவனத்தினுடைய ஆளினாலாக இருந்தால் தான் அவருடைய தலைமையை அனைவரும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க முதல்ல. அடுத்தது பார்த்திங்கன்னா மற்ற தனிப்பட்ட திறமைகள், அதர் பர்சனல் எபிலிட்டிஸ். நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டோம். இருந்தாலும் மற்ற பர்சனல் எபிலிட்டி என்னென்னவாக இருக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். சரியா, நான் வந்து நான் சொல்கிறதா கரெக்டு அப்படின்னு ஒரு சர்வாதிகார தலைமை இருந்தது அப்படின்னு சொன்னால் பணியாளர்கள் அவர்கள் மேலே நம்பிக்கை இருக்காது. போப்பா அவர் என்ன சொன்னாலும் அவர் காதலையே வாங்கிக்க மாட்டார், இதுதான் அவர் அவங்களோட கிரீவன்ஸாக இருக்கும். அப்போ அவங்களோட என்ன கிரீவன்ஸ், அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு தலைமை பண்பு இருக்கணும், பொறுமை இருக்கணும். அதே மாதிரி ப்ரையாரிட்டிஸ், முன்னுரிமை கொடுக்குற பழகணும். டெலிகேட் அத்தாரிட்டிஸ், டெலிகேட் அத்தாரிட்டிஸ்னால் சரியான பணியாட்களை அந்தந்த இடத்தில் பணியமர்த்த வேண்டும். பணிநிலைகள் சரியாக உருவாக்க வேண்டும். பணிநிலைகளை சரியாக உருவாக்கலை அப்படின்னு சொன்னால் அவருக்கே தெரியும் யார் யார் எந்த பணிநிலையில் எந்த பணியாளர் இருந்தால் அந்த இடம் கரெக்டாக வேலை நடக்கும் அப்படின்னு. ஏன்னா உணவக நிறுவனம் என்பது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அழகு விட்டு அழகு கூட அவங்க மாறலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போது நல்ல ஸ்மார்ட்டாக இருக்கிற பணியாளரை சர்விங் ஏரியாவில் தாராளமாக அப்பாயின் பண்ணலாம். ஏன்னா ஸ்மார்ட்னஸ் வந்து அங்கே ரொம்ப முக்கியம். விருந்தினர்களை வரவேற்பது, அவர்களை கவனிப்பது, கரெக்டாக இந்த டேபிளுக்கு இந்த இடத்துல உணவு வகை போகிறது, இதெல்லாம் சரியாக நடக்கணும்னா ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக நடந்துக்கணும். ஸோ இந்த டெலிகேட் அத்தாரிட்டிஸுங்கிறது ஒரு முக்கியமான பண்பு, அந்தந்த இடத்துல அந்தந்த பணியாளர்களை சரியாக நிர்வகிப்பது. இப்போ ஒரு பணியாளர் சரியாக செய்யலை, அவரை மாற்றணும் அப்படின்னு சொன்னாலும் அவர் மனம் நோகாதபடி அவரை அழகு விட்டு அழகு மாற்றலாம். ஸோ இதுலேயும் அவர் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கணும். அதே மாதிரி பயிற்சி அளிப்பதிலும் அவர் சிறந்தவராக இருக்கணும். பணியாளர்களுக்கு யார் யார் எந்தெந்த பணியாளருக்கு என்னென்ன பயிற்சி கொடுக்கணும் கரெக்டாக நோட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் ஒவ்வொரு பணியாளரையும் கூர்ந்து கவனிப்பவராக இருக்க வேண்டும். அவர்களுடைய செயல்திறனை சரியாக மதிப்பிட தெரிஞ்சிருக்க வேண்டும். அந்த மதிப்பீடெல்லாம் சரியாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறது செயல்திறன் மதிப்பீடு அல்லது ஊதியம். செயல்திறன் மதிப்பீடு ஊதியம் அப்படிங்கிறது என்னென்னா பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் மற்றும் வேஜஸ். எப்படி ஒரு ஊழியரினுடைய செயல்திறனை மதிப்பீடு செய்வது, இதுவும் ஒரு மேலாளருக்கு ஒரு முக்கியமான ஒன்று. இப்போ இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க, அதை வந்து நம்ம எப்படி மதிப்பீடு செய்கிறது, எப்படி அடுத்து இம்ப்ரூவ் பண்ணுறது, அதை எப்படி நம்ம குழுக்களாக பிரிக்கலாமா, இல்லை நல்லா வேலை செய்கிறவங்கள தனியாக ஒரு குரூப்பாகவும் கம்மியாக வேலை செய்கிறவங்கள தனியாக ஒரு குரூப்பாகவும் பிரிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதை தான் வந்து நம்ம செயல்திறன் மதிப்பீடு அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்பார்வையாளருக்கு பதவி உயர்வுக்கான திட்டத்தை உருவாக்க உதவுகிறது, பணியாளருக்கு ஊக்க ஊதியத்தை வழங்குவதை முடிவு செய்கிறது, பணியாளருக்கான பயிற்சி திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை உருவாக்குகிறது. இதை வச்சு தான், இந்த செயல்திறன் மதிப்பீட்டை வச்சு தான் பணிக்கொள்கைகளையே உருவாக்குவாங்க. பணியாளர்களின் பணிக்கால அளவு மற்றும் தேர்ந்தெடுக்கும் செயல்முறைகளை அறிந்து கொள்ள உதவும், சிறந்த தகவல் தொடர்பு திறனை உறுதிப்படுத்துகிறது. இப்போ எல்லாமே சரியாக நடந்தது, பணியாளர்களுடைய செயல்திறன் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும் மேலாளர் வந்து சரியான பணிக்குழுவை பணிக்கொள்கைகளை அமைச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது வந்து நமக்கு ஒரு செயல்திறன் மதிப்பீடு நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் இதுவே நமக்கு ஒரு ஊக்கப்படுத்தும் காரணியாக விளங்கும். எப்படியெல்லாம் மதிப்பீடு செய்வது அப்படின்னு ஒரு அதுக்கு ஒன்று சில மெத்தட்ஸ்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. மெத்தட்ஸ் ஆஃப் அப்ரைசல், முதலில் பார்த்தீங்கன்னா நேரடி தரவரிசை முறை, ஸ்ட்ரெயிட் ரேங்கிங் மெத்தட் என்பது. சோடி ஒப்பீடு முறை, பேட் கம்பேரிசன் மெத்தட் என்பது. தரமிடுதல் அல்லது கிரேடிங். இதில் நேரடி தரவரிசை முறை என்பது ஆதி காலத்திலேருந்து அந்த காலத்திலேருந்து இது இந்த முறைகள் இருக்குது. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் நேரடியாக இப்போ ஒரு ஊழியரை இன்னொரு ஊழியரோட கம்பேர் பண்ணுறது, நீங்கள் இவ்வளோ வேலை செய்கிறாரு அவர் அவ்வளோ வேலை செய்கிறாரு, ஸோ இவரை விட இவர் அதிகமாக வேலை செய்கிறாரு. அப்போ என்ன பண்ணுவாங்க, ரெண்டு குழுக்களாக பிரிச்சுருவாங்க. ஒன்று வந்து கொஞ்சம்
பணி வந்து அதிகமாக செய்கிற குழு, இன்னொன்று கொஞ்சம் பணி கம்மியாக செய்கிற குழு அப்படின்னு பிரிச்சிருவான். இது அந்த காலத்திலிருந்தே இருக்கக்கூடிய நேரடி தரவரிசை முறை. இந்த நேரடி தரவரிசை முறையில் ஒரு பணிக்குழுவில் என்ன பண்ணுவாங்க, பணியாளர்கள் வந்து ஒருவருக்கொருவர் ஒப்பிடப்படுவார். அப்புறம் தகுதி அடிப்படையில் ஆய்வு செய்யப்பட்டு திறமைக்கு ஏற்றவாறு குழுக்களாக பிரிக்கப்படுவார். இதுதான் வந்து நேரடி தரவரிசை முறை என்பது. அதே சோடி ஒப்பீடு முறை என்பது என்னென்னா, ஒரு ஊழியரையே அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஊழியர்களோடய கம்பேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ கூட என்ன பண்ணுவாங்க, பி ஊழியரை கம்பேர் பண்ணுவாங்க, சியை கம்பேர் பண்ணுவாங்க, டியை கம்பேர் பண்ணுவாங்க, இயை கம்பேர் பண்ணுவாங்க. இது பெரிய குழுக்களில் இது சாத்தியம் கிடையாது. நிறைய பேர் இருந்தாங்கன்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு ஒப்பீடு முறை பண்ண முடியாது. ஆனால் ஒவ்வொருத்தர் கூட ஒப்பிட்டு அதில் வந்து யார் பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத அது தனிக்குழுவாக ஒரு தரக்குறியீடை வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலாவும் கொடுக்குறாங்க. என்ன ஒரு சூத்திரம் அப்படின்னு சொன்னால், என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் பை டூ அப்படின்னு கொடுக்குறாங்க. இதில் என்ன வந்து என்ன குறிப்பிடப்படுகிறது அப்படின்னா, ஒப்பிடப்பட வேண்டிய நபர்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு. இதை வச்சு தரக்குறியீடு கொடுத்து ஊழியர்களை அதே மாதிரி ஏற்றவாறு குழுக்களாக பிரிக்கக்கூடிய முறை தான் வந்து சோடி ஒப்பீடு முறை என்பது. மூன்றாவது முறை என்னென்னா, தரமிடுதல். தரமிடுதலுக்கு ஒரு அளவுகோல் இருக்கு. அளவுகோலை என்ன கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால், சில குணங்களை கொண்டு வராங்க. அதாவது சில மதிப்பீட்டு முறைகளை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகுப்பாய்வு திறன் இருக்கா அவருக்கு, ஒத்துழைப்பு கொடுக்குறாரா, சார்ந்திருக்கிறாரா, இல்லை யாரையா சார்ந்திருக்கிறாரா, எதுக்கு எடுத்தாலும் அடுத்தவங்க வேலையில் போய் போய் கேட்டுக்கிட்டு இருக்காரா, சுய வழிபாடு இருக்கா அவருக்கா, செல்ஃபாக வந்து சுயமாக செய்கிறாரா, பணி பற்றிய அறிவு போதுமானதாக இருக்கிறதா, தலைமை பண்பு அவருக்கு இருக்கிறதா, இதுக்கெல்லாம் ஒரு அளவுகோல் மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸாக ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுக்கு வந்து தரக்குறியீடு பண்ணுவாங்க. எப்படி தரக்குறியீடு கொடுப்பாங்க, மிகச்சிறந்ததாக இருக்கிறதா, நன்றாக இருக்கிறதா, நன்று, நன்று அல்லது சராசரி, ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்லது மோசமானது, இதில் என்ன கிரேடிங்கில் அவங்க வராங்களோ அதுதான் அந்த கிரேட், அவருக்குரிய தரக்குறியீடு அதுதான். இதுதான் வந்து செயல்திறனை மதிப்பீடு செய்வது என்பது. சில எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்குறாங்க. இன்னும் உணவகங்களில் நிறைய முறைகளை அவர்கள் பின்பற்றுவாங்க. இப்போது என்ன பார்த்துட்டோம், செயல்திறன் மதிப்பீடு எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததா, எல்லாத்துக்கு மேலே பணி செஞ்சாச்சு என்ன முக்கியமாக கொடுக்கணும், ஊதியம் கொடுக்கணும் இல்லையா. அப்போ ஊதியம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. எந்த ஒரு பணியாளரும் ஊதியம் இல்லாமல் பணி செய்யப்போவது கிடையாது. ஒரு உணவு நிறுவனத்தினுடைய முதலீடு அப்படிங்கிறதே ஊழியர்கள் மேலே தான். ஏன்னா பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் முதல்ல. இப்போ இந்த ஊதியங்களில் பார்த்தீங்கன்னா, அடிப்படை ஊதியம், இதர படிகள் அப்படின்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க. அடிப்படை ஊதியம் என்பது வந்து அவருடைய அடிப்படை சம்பளம், அது வந்து பேசிக், எப்பவுமே மாறாது. அவர் பணி செய்கிறாரு, அதுக்கான அடிப்படை சம்பளத்தை கொடுக்குறாங்க. அந்த சம்பளத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக, பராமரிப்பதற்காக இதர படிகள் என்பது கொடுக்கப்பட வேண்டும். அது என்னென்ன இதர படிகளாக இருக்கலாம், ஒரு நாலு தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, மேலே வேறு இன்சென்டிவ்ஸ் இருக்கலாம். விடுமுறைக்கான ஊதியமாக இருக்கலாம், கூடுதல் பணி நேர ஊதியமாக இருக்கலாம், வெகுமதியான ஊதியமாக இருக்கலாம், வெகுமதியாக ஊதியம் இருக்கலாம், சமூக பாதுகாப்பு பலன்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய படிகளாக இருக்கலாம். ஸோ இந்த இன்சென்டிவ்ஸ் எல்லாம் அடிப்படை சம்பளத்தோடு சேர்ந்து வரும். அடிப்படை சம்பளம் எப்பவுமே இருக்கு, ஆனால் இது வந்து மாறிக்கொண்டே இருக்கும். அந்த பணியாளருடைய தகுதிக்கு ஏற்றவாறு, பணித்திறமைக்கு ஏற்றவாறு, அவருடைய செயல்திறனுக்கு ஏற்றவாறு, இல்லாட்டி சில சமயம் இதுலேருந்து கட்டும் பண்ணுவாங்க. அதாவது அவர் தவறு செய்தால் எப்படி அதிலிருந்து தண்டனையை பண்ணுவது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஊதியங்கள் இருக்கும். இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, ஊதியங்களுடைய வகைகள், என்ன மாதிரியான ஊதியத்தினுடைய வகைகளெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர விகிதத்தின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய ஊதியம், பணி விகிதத்தின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய ஊதியம், சமநிலை அல்லது கடன் முறையில் கொடுக்கக்கூடிய ஊதியம். நேர விகிதம் அப்படின்னு சொன்னாலே உங்களோட பேர்லேயே இருக்குது நேரம். அவர் இவ்வளோ டைம் வேலை பார்த்தாரு அப்படின்னு சொன்னால் இவ்வளோ ஊதியம் இருக்கு அவருக்கு, அது வந்து நேரத்தின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய ஊதியம். பணி விகிதம் அப்படின்னு சொன்னால் பீஸ் ரேட், அவர் வந்து எவ்வளோ நேரம் வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் அவர் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணார், எவ்வளோ அவர் அன்னைக்கு வந்து எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணார், அதை பொறுத்து தான் அவருக்கு அந்த ஊதியம். ஸோ இது ஒரு வகையான ஊதியம். இது பணி விகிதம் என்பது பீஸ் ரேட். இப்போ சமநிலை அல்லது கடன் முறைங்கிறது இது ரெண்டும் கலந்த முறை. இங்கே என்ன பண்ணுவாங்க, அவர் ஒருவேளை நேர விகிதத்தின் அடிப்படையில் வேலை செஞ்சாலும் பணி விகிதத்தின் அடிப்படையில் சம்பளம் ஒருவேளை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் வந்து ஒரு மணி நேரத்தில் ஒரு 100 சமோசா செய்யணும். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு மணி நேரம் முடியறதுக்கு முன்னாடி அந்த 100 சமோசா செஞ்சு முடிச்சிடுறாரு. அப்போ அவருடைய எக்ஸ்ட்ரா நேரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அதை வந்து வரவில் வச்சுக்குவாங்க, பின்னாடி தான் அவருக்கு அதை சரி பண்ணிடுவாங்க.
அதே சமயம் அவர் வந்து ஒருவேளை அந்த நேரத்திற்குள்ளாக அந்த 100 சமோசாவை செய்ய முடியலன்னு வச்சுக்கோங்க. அப்போ நேரம் ஜாஸ்தி ஆயிரும், ஆனால் வந்து அவர்னால் செய்ய முடியல. அப்போ அதை என்ன பண்ணுவாங்க, பின்னாடி அவருக்கு வேற ஒரு நாளிலே அதே நாளில் திரும்ப வந்து வேற ஒரு நாளில் அந்த வேலையை செய்ய வச்சுருவாங்க. அப்போ ஊழியருக்கு இதனால் எந்த லாபம் கிடையாது, ஆனால் நிறுவனத்திற்கு எந்த இழப்பீடும் கணக்காது. இது வந்து சமநிலை அல்லது கடன் முறை. அப்போ ஊதியங்களினுடைய வகைகளில் பார்த்தீங்கன்னா நேர விகிதம் இருக்குது, பணி விகிதம் இருக்குது, சமநிலை அல்லது கடன் முறை இருக்குது. இந்த மூணு விகிதத்தின் படியும் ஊதியம் இருக்கும், இல்லாட்டி வேறு வகையிலும் ஊதியத்தை எப்படி நிர்ணயம் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலைவாசி உயர்வை கணக்கில் கொள்வார்கள், உற்பத்தியை கணக்கில் கொள்வார்கள், ஊதிய விகிதத்தை கணக்கில் கொள்வார்கள், ஊதிய வழங்கும் திறன், பணியாளர்களை தக்க வைக்கும் திறன். இப்போ ஏன்னா ஒவ்வொரு தடையும் நிறுவனம் போய் ஒவ்வொரு தடையும் ரெக்ரூட் பண்ணி ஒரு தடையும் செலக்ட் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ பணியாளர்களை அவர்களுடைய திருப்திப்படுத்தும் விதமாக அவர்களை ரீட்டைன் பண்ணுறதுக்காக இந்த பணி விகிதத்தை ஒவ்வொரு வருடமோ இல்லாத்தி லாபத்தை கணக்கிடும் போதோ அதற்கேற்றவாறு மாற்றி அமைப்பார். ஸோ ஊதியத்தை நிர்ணயித்தல் என்பதும் நம்ம நிறுவனத்திலே முக்கியமான ஒன்று. இப்போ ஊழியர்களுடைய செயல்திறனை மதிப்பீடு செய்ய பயன்படுத்தும் நவீன முறை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பிஹேவியர்லி ஆங்கர்ட் ரேட்டிங் ஸ்கேல், பார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நடத்தை ரீதியான மதிப்பீட்டு அளவுகோல். இது ஒரு வேளையில் முக்கிய பரிமாணங்களை கண்டறிந்து பின்னர் ஒவ்வொரு பரிமாணத்திலும் குறிப்பிட்ட நடத்தையை மதிப்பீடு செய்ய தரமிடுகிறது. நடத்தை எப்போதும் செயல்களை சார்ந்தது, அது முடிவுகளை சார்ந்தது அல்ல. ஆகையால் மேலாளர் விரும்பிய பலனை ஊழியர் நிறைவேற்ற முடியாத போது இருவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால் இந்த பிஹேவியர்லி ஆங்கர்ட் ரேட்டிங் ஸ்கேல்லாம் இது வந்து நவீன முறையில் பயன்படுத்தப்படுகிறது. இது எந்த அளவு சக்ஸஸாக இருக்கிறது அப்படிங்கிறது நிறுவனங்களை பொறுத்து மாறுபடும். இப்போது நம்ம என்னென்னலாம் பார்த்தோன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஊதியத்தில் நம்ம என்னென்ன பார்த்தோன்னா ஊதியங்களுடைய வகைகள் பார்த்தோம். எப்படி வந்து நேர விகிதத்தின்படி கணக்கிடுறாங்க, பணி விகிதத்தின்படி கணக்கிடுறாங்க, சமநிலை அல்லது கடன் முறையில் கணக்கிடுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது எவ்வாறு வந்து செயல் திறனை எப்படி மதிப்பிடுறாங்க, அதில் வந்து நேரடி தரவரிசை முறை, சோடி ஒப்பீடு முறை, தரமிடுதல் கிரேடிங் சிஸ்டம், இதில் வந்து எது வந்து எந்தெந்த உணவகத்துக்கு சிறந்ததோ அதை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். இதை தவிரவும் நிறைய நவீன முறைகள் இருக்குது. அடுத்து வந்து எப்படி ஒரு தலைமை இருக்கணும், அதனுடைய சிறந்த குணங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். தலைமையிலேயே வந்து வகைகள் பார்த்தோம், என்னென்ன தலைமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த தலைமையினுடைய அதாவது வெவ்வேறு தலைமையில் நீங்கள் வந்து ஒரு உணவக நிறுவனத்தில் பணிபுரிஞ்சிட்ருக்கும்போது ஒரு மேலாளராக இருந்து இந்த தலைமையில் எந்த தலைமை சிறந்தது அதை ஜஸ்டிஃபை பண்ணணும். நீங்கள் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி மாணவர்களே.